சமூகம் வர வர பின்னோக்கி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் கல்லூரியில் ஒரு 45 வருஷம் ஆச்சு. கோவை அரசினர் கலைக்கல்லூரியில் தான் படித்தேன். அப்போ ஜாதி மத பிரச்சனை எதுவுமே இல்லை, பெருசு ஒன்றுமே இல்லை. நான் இது இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் வந்து என்ன ஜாதி என்ன மதம் என்ன மொழி ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ நட்பாக பழகிட்டு இருந்தோம். இது வர வர அந்த 40-50 காலத்தில் அதிகமாகிருச்சு. எனக்கு இது அதிசயமாக இருந்தது. நான் தம்பி ரஞ்சித்துக்கிட்ட கேட்டு பேசிகிட்டு இருந்தேன். 45-50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள கல்லூரியில் படிக்கல எந்த இது மாதிரி சண்டைகள் இழிவுகள் நடந்ததே இல்லை. அப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு தமாஷான சண்டைகள் தான். எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர்கள் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்குவோம் பேசிக்குவோம். அதுக்கு அதை தாண்டி எதுவுமே வந்ததில்லை. இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, முதல் ஒன்று வச்சுங்க, எப்படி வந்து பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவனாவோ பிறப்பால் ஒருத்தன் தாழ்ந்தவனாவோ இருக்க முடியும்? அறிவால் உயர்ந்தவன் அறிவால் தாழ்ந்தவன் கூட சொல்ல முடியாது. சில பேருக்கு இப்போ என்ன எடுத்துங்க, எனக்கு வந்து கணிதம் சுட்டு போட்டாலும் வராது, எனக்கு வந்து பிற மொழி பேசணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அது என் மண்டையில் ஏறுறதில்லை. இப்போ சில பேர் வந்து நான் 10 தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு எனக்கு தெலுங்கு சரியாக தெலுங்கு பேச வராது. தம்பி கார்த்தி வந்து ஒரே ஒரு படத்தில் முதல் படத்துலேயே கார்த்தி டப்பிங் பேசிட்டாப்புல. ஏன்னா அது வந்து ஒரு இப்போ ஆமீர்கான் ஒரு படம் எடுத்தார் டிஸ்லெக்ஸியா பற்றி, அதாவது ஒரு குறைபாடு. அப்போது அறிவில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற ஒரு நிலை எப்படி இருக்க முடியும்? அப்போ இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் அறிவு இருக்குதா? அப்படித்தான் கேட்க வரப்போ. ஏதாச்சும் அறிவு இருக்குதா? அறிவு இருந்தால் அந்த நிலையை நோக்கி நீங்கள் போவீங்களா? அப்படியே நீங்கள் வந்து உங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொண்டிருந்தாலும் நமக்கு கீழே இருக்கிறவங்கள கை தூக்கி விடுறது தான் வந்து மனிதாபிமானம். இப்போ நான் வந்து வசதியாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக்குறேன், நான் என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்கிற வசதியை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அது பண உதவியாக இருந்தாலும் சரி, அறிவு உதவியாக இருந்தாலும் சரி, ஆற்றல் உதவியாக இருந்தாலும் சரி. அப்போ கைதூக்கி விடுவது தான் மனித சமூகம், நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே முன்னாடி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து மட்டம் தட்டி மன உளைச்சலை ஏற்படுத்தி அவரை தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு அவர் ஆளாக்கப்படும் போது இந்த சமூகம் பின்னோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதற்கு வந்து இதற்காக எல்லாமே எல்லாருமே இதற்கு பொறுப்பு. நான் அதை சொல்ல வருவேன். அதனால் தம்பி, ஏன்னா அந்த தம்பியினுடைய ஓவியங்களை பார்த்த அவங்க குடும்பத்தார், அவங்க தாயார் தகப்பனாரை பார்க்கும்போது எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகத்தில் இருப்பவர்கள் நல்லா படிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய பிரச்சனை என்ன? குடும்ப சூழல், அந்த குடும்பத்தில் அந்த அட்மாஸ்பியர், வருமான பிரச்சனை, வறுமை பிரச்சனையை தாண்டி இதையெல்லாம் மனசில் வாங்கிக்காமல் ஒருத்த படித்து நான்லாம் ஒரு சுமாராக படித்தேன்னா எனக்கு எங்கள் குடும்பத்தில் எந்த பொருளாதார பிரச்சனையும் இல்லை, எந்த பொருளாதார பிரச்சனையும் இல்லை, வறுமை சார்ந்த குடும்ப சிக்கல் கிடையாது. இப்போ இதெல்லாம் இருந்திருந்தால் நான் இந்தளவு கூட படிச்சிருக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் தாண்டி முன்னுக்கு வர ஒரு மாணவனை இப்போ வந்து ஏற்கனவே தங்களை உயர்வாக கருதி கொண்டிருப்பவர்கள் எப்படி கை தூக்கி விடணும், கொண்டு போய் எங்கே நிறுத்தணும், அதை விட்டு அவனை போட்டு இப்படி அமுத்துனா அது என்ன கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். அதனால் இந்த தம்பி பிரகாஷனுடைய மன உளைச்சலுக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.